வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் நியூ புக்கில் 4 இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 உண்டான புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேயமடம் எனப்படுவது வைக்கோலால் வேயப்படுவது. வேயமடம் எனப்படுவது வைக்கோலால் வேயப்படுவது. உறவு நீர் அழுவும். இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது? அழுவும் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா கடல். கடல் வந்து அழுவும், சரிங்களா? ஷார்ட்கட்டுக்கு அப்படி ஞாபகம் வச்சுப்போம். கடல் பார்த்தீங்கன்னா அழுவும், சரிங்களா? கடலில் துறை அறியாமல் கலங்குவன பார்த்தீங்கன்னா மரக்கலங்கள். கடலில் துறை அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். தூண் என்னும் சொல், சாரி, தூண் என்னும் பொருள் தரும் சொல் பார்த்தீங்கன்னா மதலை. தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை. கவின் மிகு கப்பல், அதில் இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். இயற்கை வங்கூழ் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது? வங்கூழ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காற்று என்பதுதான் வங்கூழ், சரிங்களா? ஆப்ஷன் ஈயில் இருக்கக்கூடிய காற்று தான் வந்து இதுக்குண்டான சரியான ஆன்சர். மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். வங்கம் என்றால் கப்பல் என்பது பொருள், சரிங்களா? மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநாட்டுக்கு சென்றனர். புலால் நாற்றும் உடையதாக அகநானூறு கூறப்படுவது கடல். புலால் நாற்றும் உடையதாக அகநானூறு கூறப்படுவது கடல். பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து இது கிடைப்பது பெருமை பிளஸ் கடல். ஆப்ஷன் ஆல் இருக்கக்கூடியதுதான் சரியான ஆன்சர். பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து இது கிடைப்பது பெருமை பிளஸ் கடல். இன்று பிளஸ் ஆகி என்பதனே சேர்த்து இது கிடைக்கும் சொல் இன்றாகி. இன்று பிளஸ் ஆகி என்பதனே சேர்த்து இது கிடைக்கும் சொல் இன்றாகி. எதுகை இடம் பெறாத இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. இரவு இயற்கை. இதில் எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, சரிங்களா? இந்த இரவு இயற்கை அதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வரல, மற்ற 3 பார்த்தீங்கன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருகிறது. அதனால பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆல் இருக்கக்கூடியதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த பொறுத்துக்க பாருங்க. வங்கம் என்றால் கற்பது என்பது பொருள், சரிங்களா? வங்கம் என்றால் கப்பல் என்பது பொருள். நீகான் என்பதால் நாவாய் ஓட்டுபவன். கப்பலை ஓட்டுறமுதான் வந்து நீக்கான், சரிங்களா? நீக்கான் என்றால் நாவாய் ஓட்டுபவன் என்பது பொருள். எல் என்றால் பகவது பகல் என்பது பொருள். எல் என்றால் பகல் என்பது பொருள். மாட உள்ளெறி என்றால் கலங்கரை விளக்கம். மாட உள்ளெறி என்றால் கலங்கரை விளக்கம். வங்கம் என்றால் கப்பல், நீக்கான் என்றால் நாவாய் ஓட்டுபவன், எல் என்றால் பகல், மாட ஒளி என்றால் கலங்கரை விளக்கம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உரைநடை தமிழரின் கப்பற்கலையில், அதில் இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்க. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது பார்த்தீங்கன்னா ஓடம். ஓடம்னா மரக்கட்டையால் செய்யப்பட்ட ஒரு கப்பல் மாதிரி இருக்கக்கூடியது. அதாவது மேலே மதக்கு இல்லைங்களா, தண்ணி மேலே வந்து மரக்கட்டை, ஒரு 4-5 மரக்கட்டை, லேசான மரக்கட்டை போட்டாங்கன்னா அது மதக்கு இல்லையா, அது பேர் தான் வந்து ஓடம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கலக்க பயன்படுத்தியது ஓடம். தொல்காப்பியம் கப்பற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறதுனா முன்னீர் வழக்கம். இது வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், சரிங்களா? தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி எது அப்படின்னா சுக்கான் கருவி. கப்பலை உரிய திசையில் திருப்பதற்கு பயன்படும் கருவி சுக்கான் கருவி. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் வந்து தொகுதி எனப்படும். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் பார்த்தீங்கன்னா தொகுதி எனப்படும். இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்க, சரிங்களா? இரும்பு ஆணிகள் துருப்பிடித்து விடும் என்பதால் மரத்தினால் ஆணிகளையே பயன்படுத்தினார்கள். இந்த ஆணிகளை தொகுதி என்பர், சரிங்களா? அதற்கடுத்து க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா கப்பல் ஓர் இடத்தில் நிலையாக நிற்க உதவுவது பார்த்தீங்கன்னா நங்கூரம், சரிங்களா? கப்பல் ஓர் இடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் பார்த்தீங்கன்னா டேஸ் என குறிக்கப்படுகிறதுனா கண்ணென. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, கண்ணடை, சரிங்களா? கண்ணடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள், சரிங்களா?
கண்ணடை என்பது இழைத்து மரத்தில் காணப்படும் உருவங்கள். மூணு கோடிட்டத்துக்கு உண்டான ஆன்சர் வந்து புக்கில் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே இதில் வந்து தவறு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துங்க, எரா என்றால் அடிமரம் என்பது பொருள். எரா அப்படின்னா அடிமரம் என்பது பொருள், சரிங்களா? அடிமரத்தில் ஏறணும் அப்படின்னு ஞாபகம் வச்சு, ஏறனா அடிமரத்தில் வந்து ஏறணும், சரிங்களா? பருமல் என்றால் குறுக்கு மரம் என்பது பொருள். பருமரம் அப்படின்னா, பருமல் அப்படின்னா கப்பல் கட்டும்போது குறுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மரம் தான், சரிங்களா? ஏற அப்படின்னா அடிமரம், பருமல் அப்படின்னா குறுக்கு மரம். மிகாமன் என்றால் கப்பலை செலுத்துபவர். மிகாமன் என்றால் கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசினா திசை காட்டும் கருவி தான், வந்து காந்த ஊசியை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போவே, சரிங்களா? எரா என்றால் அடிமரம், பருமல் என்றால் குறுக்கு மரம், மிகான் என்றால் கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசி என்றால் திசை காட்டும் கருவி. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய கற்கண்ட இலக்கணத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்க, எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் பார்த்தீங்கன்னா ஏற்சொல். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் ஏற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிச்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிச்சொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி தான் வந்து வடமொழி. வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். இந்த பொருத்துக பாருங்க, ஏற்சொல் சோறு. சோறுன்றது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஏற்சொல், சரிங்களா? திரிச்சொல் என்பது அழுவம். திரிச்சொல் என்பது அழுவம். அழுவம்னா என்ன சொன்னோம்? கடல் தான் அழுவம், சரிங்களா? திசைச்சொல் என்பது பெற்றம். திசைச்சொல் என்பது பெற்றம். வடச்சொல் என்பது ரத்தம், குருதி அப்படின்ட்டு வரும். ஆனால் வடச்சொல் என்பது ரத்தம், சரிங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது பிழை இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.